நாங்கள் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிக்க வல்லவராயிருந்தாரா? நீங்கள் ஆராதித்தால் உனக்கு விரோதமாய் எழும்புகிறவனை தூங்க விட மாட்டார். உம்மாலே ஒரு சேனைக்குள் பாய்வேன், மதிலை தாண்டுவேன். தியானத்துக்கு ஆதாரமாக இந்த முகாமுடைய தலைப்பு தானியேல் 3:17 எல்லாரும் நாம் வாசிக்க கேட்போம். தானியேல் 3:17 எடுத்துக்கொள்வோம். எல்லாரும் எடுத்து நாம் வாசிக்க கேட்போம். நாங்கள் ஆராதிக்கின்ற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார். நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன், எல்லாரும் சொல்லுங்க, நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன். அவங்க ஆராதிக்கிற போதே அவங்களுக்கு வந்து ஒரு கன்ஃபார்ம், மன உறுதி வந்துருச்சு. நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன், வாசிப்போம் தொடர்ந்து. எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். அவர் எரிகிற அக்கினி சூளைக்கும், அவர் எரிகிற அக்கினி சுவாலைக்கும், ராஜாவாகிய உம்முடைய கைக்கும், ராஜாவாகிய உம்முடைய கைகளுக்கும் நீங்கள் ஆக்கி விடுவிப்பார், நீங்கள் ஆக்கி விடுவிப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா, சத்தமா சொல்லுங்க, அல்லேலூயா. இந்த ஆராதனையின் தேவன் என்ற தலைப்புல தான் இந்த 3 நாட்களும் இந்த முகாம நம்ம நடத்தி இந்தியாவுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். இது 2வது முறையாக இந்த தலைப்பில் கர்த்தருடைய ஆவியானவர் நம்ம ஒருவேளை பண்ணுற சில காரியங்களில் வழி விலகி போய் அதில் சில தவறுகள் நடந்து அதை சரி பண்ணுவதற்காக ஒருவேளை இந்த காரியத்தை, இந்த தலைப்பை ஒருவேளை ஆண்டவர் நம்ம கொடுத்துருக்கலாம். அல்லேலூயா சொல்லுங்களேன், அல்லேலூயா. நம்ம ஆராதிக்கிற தேவன் யார் என்பதை நம்ம அறிந்திருக்கணும். நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார். இதை 2 இடத்துல தானியேல் வருகிறது. தானியேல் 6:20 நாம் வாசிக்க கேட்போமே. தானியேல் 6:20 எடுத்து வாசிக்க கேட்போம். ராஜா கெபியின் கிட்ட வந்தபோது, ராஜா கெபியின் கிட்ட வந்தபோது துயர சத்தமாய் தானியேலை கூப்பிட்டு, தானியேலை கூப்பிட்டு, தானியேலே, தானியேலே, ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே, ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன். எப்படி ஆராதிச்சாரா? இடைவிடாமல் ஆராதி, இடைவிடாமல் ஆராதித்த உன் தேவன் உன்னை தப்புவிக்க, சிங்கங்களுக்கு தப்புவிக்க வல்லவராய் இருந்தாரா? இருந்தாரா இல்லையா? இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவன். நம்ம ஞாயிற்றுக்கிழமை மட்டும் போய் அன்னைக்குன்னு ஒரு 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 உற்சாகம், ஒரு அனாயிட்டிங் அல்லது ஒரு அபிஷேகம்,
மற்ற நாள்லாம் வராது. அப்படி இல்லை, இங்க தானியலை பற்றி பைபிள் ரொம்ப அழகா சொல்லு, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். எதுக்கு ஆண்டவர் உலகத்தின் பின்னாடி ஓடின நம்ம, சாத்தானுக்கு அடிமையை கடந்த நம்மளை ரத்தம் சிந்தி அவருடைய ரத்தத்தினால விலை கொடுத்து வாங்கி ரட்சித்து அபிஷேகம் பண்ணியிருக்கிறாருன்னா நம்ம அவரை ஆராதனை பண்ணுவதற்காக. யாத்திராகம 3:4 நீங்கள் இந்த எகிப்தின் அடிமை தனத்திலிருந்து விடுதலையாகி கானான் தேசத்துக்கு போகும் பொழுது இந்த மலையிலே என்னை ஆராதிப்பீர்கள். சத்தமா சொல்லுங்களே அல்லேலூயா, சொல்லுங்கள் அல்லேலூயா. சாத்தானுக்கு ஆராதனைக்கு பஞ்சமே இல்லை. அவன் ஒரு காலத்தில் ஆராதித்தவன், தேவனை ஆராதித்தவன், தேவனுக்கு மகிமையை கொண்டு வர சிருஷ்டிக்கப்பட்டவன், தேவனுக்கு துதி செலுத்த உண்டாக்கப்பட்டவன். ஆனா அவனுக்குள் ஒரு பெருமை வந்த உடனே சாத்தான் மின்னலை போல விழுந்துட்டான். மின்னலை பாருங்க, அவ்வளவு சீக்கிரமா நீங்க வந்து போன்லயோ கேமராவிலயோ எடுக்க முடியும், அந்த செகண்ட்ல அது மறைஞ்சிடும். அதை விட வேகமா, மின்னலை விட வேகமா விழுந்தது யாருன்னா சாத்தான். ஏன்னா அவன் தேவனுக்கு மகிமை செலுத்தாமல், தேவனை ஆராதிக்காமல், அதுல நமக்கு ஏதாவது ஒரு ஆதாயம் கிடைக்குமா, அதுல நமக்கு ஒரு லாபம் கிடைக்குமா, அதுல எனக்கு என்ன பெனிஃபிட். ஊழியம் பண்ணா கூட அப்படி சில ஒரு உணர்வு எல்லாம் சிலருக்கு வரும், எல்லாருக்குமே வரும். என்ன சொல்றீங்க கேட்ட என்ன சொல்றது, அப்படிலாம் சில கொஞ்சம் இந்த மாம்சம் உலகம் எனக்கு என்ன கிடைக்கும், இந்த அம்மாவுக்கு போய் நான் ஜெபம் பண்ணேன் அடுத்த வாரம் சர்ச்சுக்கு வருவாங்களா, இப்படியெல்லாம் நிறைய பஞ்சாயத்து நடந்துட்டு பார்த்துருக்குங்க. எங்க இருந்தா நான் கர்த்தருக்குள்ள அவங்க இருக்கணும், சொல்லுங்க அல்லேலூயா. எனக்கு என்ன ஆதாயம் கிடைக்கும் அதுவல்ல. இப்ப சாத்தான் அப்படித்தான் கீழே விழுந்துட்டான். விழுந்த உடனே ஆண்டவர் விடல, அவனுக்கு போட்டியாக மண்ணிலிருந்து நம்மை எடுத்து அவர் சாயலா மாற்றி ஏசாய 43:21 சொன்னார், இந்த ஜனத்தை எனக்கென்றே ஏற்படுத்தினேன். சொல்லுங்கள் அல்லேலூயா. உங்களை யாருக்கென்றே ஏற்படுத்தினாரா, சொல்லுங்க யாருக்கென்று, அவருக்கென்றே ஏற்படுத்தினார். அப்ப நீங்க என்ன செய்யணும்னா அவருக்கு மகிமையா வாழணும். சத்தமா சொல்லுங்களே எல்லாரும், யாருக்கு மகிமையாக. நம்ம எதை சொன்னாலும், எதை செய்தாலும், எதை பேசினாலும், எதை நடத்தினாலும் யாருக்கு மகிமை சொல்லுங்க. இல்லை வீட்டுக்காரருக்கு, மனைவிக்கு, என் பிள்ளைங்களுக்கு, அவருக்கு இது பிடிக்காது, இது பிடிக்காது, கர்த்தருக்கு என்ன பிடிக்குமோ அதை செய்யுங்க. சொல்லுங்க அல்லேலூயா, அல்லேலூயா. கையை உயர்த்தி சொல்லுங்கள் அல்லேலூயா. சாத்தான் விழுந்துட்டான். விழுந்தவன் எப்பவுமே தனக்கு ஒரு கூட்டம் வேணும், தன்னை மகிமைப்படுத்த, தன்னுடைய கிரியைகளை நடப்பிக்க, தன்னுடைய காரியங்களை பூமியில நடப்பிக்க, அசுத்தங்களை நடப்பிக்க, சண்டை போடுவதற்கு, அருவறுப்பை செய்வதற்கு, நன்மை செய்வதற்கு அல்ல. இதுக்கெல்லாம் யாரும் நம்ம வந்து சொல்லிக் கொடுக்க வேண்டியது அவசியமே இல்லை. தீமை செய்வது, அவனை தொழுவதற்கு, அவனை ஆராதிப்பதற்கு, அதெல்லாம் படையெடுத்து போகுது. ஆனா இங்கேதான் நம்ம வாங்க ஆராதிங்க, இப்படி நடங்க, அப்படி வாழுங்க அப்படின்னு சொல்வதற்கு நம்ம போராட வேண்டியது இருக்கிறது. ஏனென்றால் நம்ம ஆண்டவர் ஆராதனைக்குரியவர் அவர் மட்டும்தான். சொல்லுங்க ஆராதனைக்குரியவர் யார், சத்தமா சொல்லுங்க, கைய உயர்த்தி சொல்லுங்க. அவர் தான் ஆராதனைக்குரியவர், அவர் தான் மகிமைப்படுத்தணும். நீங்க கண்ணை மூடி பாட ஆரம்பிச்சிங்கன்னா அவர் மகிமை அடையணும். நீங்க உங்களை மறந்துடணும், மறந்துடணும். நம்முடைய இமேஜ் அங்கே வெளிப்படக்கூடாது, நம்முடைய காரியங்கள் அங்கே தலைதுக்க கூடாது. இது சரியில்லை, இந்த ஸ்டேஜ் சரியில்லை, இந்த லைட்டு சரியில்லை, கீபோர்டு சரியில்லை, இல்லை ஏன் சத்தம் வால்யூம் வரல, ரீதம் வரல, அது வரல, இது வரல, அங்கெல்லாம் அது இல்லை. ஆண்டவர் வரணும், சொல்லுங்க எல்லா சத்தமும் குறைஞ்சு என்ன வரணும், சத்தமாக சொல்லுங்களே அல்லேலூயா. தானியலுக்கு யார் கிட்டார் வாசித்திருப்பா, ரிதம் பேடுக்கார் எங்கே இருந்திருப்பார், நடன கலைஞர் எங்கே வந்து வந்திருப்பாரு, ஐயா சிங்க கோயில் இருக்கு இங்கே, நான் வெளியிலேருந்து அப்படியே ஸ்டெப்பு வைக்கிறேன் பாருங்கன்னு சொல்லியிருப்பாரா,
சொல்லுங்க, இன்னைக்கு நம்ம பண்ற கூத்தெல்லாம் இருக்கு எல்லாம் இது வந்து இது ஆர்த்தோடாக்ஸ் பாரம்பரிய சபைகளை நடக்கிறது இல்லை. பெந்தகோஸ்தே ஃபுல் காஸ்பல்னு சொல்றேன், சொல்லுங்க, ஆஃப் இல்லை, ஃபுல் ஃபுல் பெந்தகோஸ்தே சபைகளில் தான் இந்த மாதிரி காரியங்களை ரொம்ப பார்த்து ஆச்சரியப்பட்டு மிஞ்சிட்டாங்க நம்ம ஆட்கள். அப்படிலாம் சொல்ல வேண்டியிருக்கு. இதை சில இப்போ ரொம்ப தலை பிஷப்புகள்னு சொல்லி இப்போ ஆர்டினேஷன் பிஷப்ஸ்லாம் நிறையா வந்திருக்காங்க. பிஷப்ஸ் எங்கே இங்கே தான் ஃபுல் இல்லை, ஃபுல்னு சொல்கிறாங்களா, அங்கே தான் இந்த மாதிரி அந்த அங்கிகளை போட்டு அதாவது நாங்கள்லாம் அது வேணாம் அதெல்லாம் பார்த்து ஓஞ்சு போனோன்னு வந்தால் இங்கே இப்போ நிறைய ஆர்டினேட் பண்ணி டாக்டரேட்டு ரெவரண்டு அது இது இந்த ஏரியாவுக்கு அவர் தான் பிஷப். எதுக்கு பிஷப்னு அது அப்போ அங்கே தான் தெரியும். பாருங்கள் இப்படிலாம் இது இங்கே தான் நடக்குது. நம்ம இந்த கடைசி காலத்தில் தங்களுக்கு ஏற்ற வசனங்களை எடுத்து சொல்லிக்கொண்டு கர்த்தர் மகிமைப்படுத்தாமல் தங்களை பிரஸ்தாபப்படுத்துகிற நிறைய ஆவிகள் இப்போ எழுந்து விட்டது. சொல்லுங்கள் ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனால் தானியேல் ஆராதித்தது உலகத்தில் யாருக்கும் தெரியாது. சிங்க குகையில விழுந்த பொழுது பாடுகள் வழியே வேதனையின் உபத்திரத்தின் வழியே கடந்து செல்லும் பொழுது அந்த சிறைச்சாலையில கத்தர் மாத்திரம் தான் பார்த்திருந்தார். சிங்கமே கம்முன்னு உட்கார்ந்துருச்சு. சொல்லுங்க, சிங்கத்தையே வாயை சுருட்டி நான் நீயே ஆராதித்து உபவாசிக்கும் போது நானும் உன்னோட சேர்ந்துக்கிறேன்னு சொல்லி உபவாசம் போட்டுச்சா இல்லையான்னு தெரியல, போட்டிருக்கு. சொல்லுங்க ஹல்லேலூயா. அப்ப நீ உபவாசிக்கலாமா, முடியுமா முடியாதா? ஒரு சிங்கமே காட்டில் இருக்க ராஜாவே தானியலோட எத்தனை நாள் ஒரு நைட்டு பூரான். சொல்லுங்க, எனக்கு உணவே வேண்டாம், தானியல் அவர் தேவன், ஜீவன் உள்ள தேவன் அப்படின்னு சொல்லும்போது உன்னை நம்பி வடை போட்டிருக்கானே வெளியே போகலாமா? சொல்லுங்க, என்ன நியாயம் நீங்கள் செய்யறது? எந்த எந்த அலுவலக ஊழியராக யாராக இருந்தாலும் சரி, நாங்கள் வந்து முகாமுக்கு வரல, நாங்கள்லாம் வேலை செய்கிறோம்னா ஃபாஸ்டிங் வந்து வேலை செஞ்சால் என்ன செய்வோம்? அதனால் அங்கே சாப்பிடுவோம், அதெல்லாம் தவறு. இதில் நம்ம உண்மையாக இருக்க முடியாதுன்னா எப்படி இருப்போம்? தானியேலை பாருங்களேன், அந்தரங்கத்தில் ஆண்டவர் பார்த்து கொண்டே இருந்தார். ஆண்டவர் பார்க்கணுன்றக்காக இல்லை, ஆண்டவர் என்னை பார்த்து நல்ல சூப்பராக பண்ணப்பா இருந்தா, நல்ல நல்ல பிச்சு மாறாம பாடிட்ட, ரோதான் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆமாம், கலர் லைட்டுகள் போக இதுக்கு இத்தனை மார்க்கு, அதுக்கு அத்தனை மார்க்கு, அப்படி இப்படி. ஆமாம், கூலிங் ஏசி எல்லாம் கண் சொருக வச்சிருச்சு. ஆனா கர்த்தர் மகிமையா இறங்கி வந்தா நம்ம பண்ற பாடல் ஆராதனையில ஆண்டவர் இறங்கி வரணும். சொல்லுங்களேன், யாரு இறங்கி வரணும்? மூன்று பேர் இல்லையா நாங்கள் தீச்சுள்ள போட்டோம், நான்காவது ஒரு மனிதர் தேவ சாயலுக்கு ஒப்பா இருக்கிறார். சொல்லுங்களேன் ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க இருக்கிற இடத்துல நீங்க இல்ல, கர்த்தர் உலாவணும். இனி நான் அல்ல, பவுல் எழுதுறாரு, நான் அல்ல, நான் அல்ல. அவர் எங்கே போனாலும் எங்கே நடந்தாலும் எங்கே பிரசங்கம் பண்ணினாலும் அவர் வந்து ஒரு பொம்மை மாதிரி தான் நின்றார். வெளிப்பட்டவர் கர்த்தர். சொல்லுங்கள் ஹல்லேலூயா. நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிக்க வல்லவராயிருந்தாரா? கர்த்தர் அறிந்திருந்தா இரண்டாவது ராஜாவுக்கு தெரிஞ்சிருந்துச்சு. நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற, இடைவிடாமல் ஆரா, இன்னைக்கு நான் ஸ்டாப் ஆராதனைகள் 12 மணி நேரம் அப்படி வல்ல, இடைவிடாமல் நீங்கள் ஆரா. இதுக்கு கர்த்தர் நம்மளை அழைத்திருக்கிறார். இதற்கு அவருக்கு முன்னாடி நிக்க, ஏன்னா நம்ம ஒரு நாள் பரலோகத்தில் போய் நிக்க போறோம். சொல்லுங்களே ஹல்லேலூயா. பரிசுத்தர், பரிசுத்தர் என்று சொல்லி என்ன செய்ய போறோம்? நித்தியத்தில் அவரோடு நின்று அவருக்கு கனத்தையும் மகிமையும் செலுத்துவதற்கு கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். ஒரு நடுக்கம் வரணும், நமக்கு ஒரு பயம் வரணும், தாழ்மை, மனத்தாழ்மை வரணும். வேத புத்தகத்தை வாசியுங்கள். வெளிப்படுத்தல் 4 அதிகாரத்திலே நீங்கள் வாசித்து பார்த்தால்
அங்கு வேதம் சொல்லுகிறது, வாசிக்க கேட்போம். வெளிப்படுத்தல் 4 எடுத்துக் கொள்ளுங்கள். அங்க அப்படி ஆராதித்த போது என்ன, 10 வாசிக்க கேட்போம். 24 மூப்பர்களும், எல்லாரும் சொல்லுங்க, 24 மூப்பர்களும் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவருக்கு முன்பாக, சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவருக்கு முன்பாக வணக்கமாய் விழுந்து. எப்படி விழுந்தா? ஏனென்றால் இந்த வெளிப்படுத்தல் 4 தான் சேனைகளின் கர்த்தர் என்னவா? பரிசுத்தர். சொல்லுங்க, பரிசுத்தர். அப்படியே பாடிக்கொண்டிருக்கிறார்கள். அப்படி பாடி ஆராதித்து தொழுகிற பொழுது ஆண்டவர் கண்ட உடனே என்ன ஆயிடுச்சான்? ஒரு நடுக்கம். சொல்லுங்க, ஒரு தெய்வீக வல்லமை, பயம் வந்து 24 மூப்பர்களும் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்தவர்களுக்கு முன்பாக வணக்கமாய் விழுந்து. சொல்லுங்க, வணக்கமாய் விழுந்து. வாசிப்போம். சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறவரை தொழுது கொண்டு, தொழுது கொண்டு தங்கள் கிரீடங்களை சிங்காசனத்திற்கு முன்பாக வைத்து, வைத்து கர்த்தாவே, கர்த்தாவே தேவரீர் மகிமையையும், எல்லாரும் சொல்லுங்க, தேவரீர் மகிமையையும், மகிமையையும் கனத்தையும், கனத்தையும் வல்லமையையும், வல்லமையையும் பெற்றுக் கொள்கிறதற்கு பாத்திரராயிருக்கிறீர். பெற்றுக் கொள்வதற்கு நீரே பாத்திரர். சொல்லுங்க, அல்லேலூயா. எல்லா மகிமையும் கணமும் ராஜ்யமும் மகிமையும் வல்லமையும் தேவனுக்கு. சொல்லுங்கள், அல்லேலூயா. அது நமக்கல்ல. தப்பி தவறி ஏறோது நல்லா சூப்பரா பேசினான் சொன்ன உடனே தேவதூதன் அடிச்சார், புழுத்து செத்தான். எல்லா மகிமையும் கணமும், நீ ஜெபம் பண்றியோ, ஆராதிக்கிறியோ, உபவாசிக்கிறியோ, கர்த்தரை பின்பற்றுகிறியோ, தியாகமா நடக்கிறியோ, மனுஷன் உன்னை மெச்சி கொள்கிறானோ இல்லையோ, கர்த்தர் உன்னை பாராட்டுவார். இவங்க சொல்லல, அவங்க சொல்லல, அவங்க பாராட்டல, அதுவல்ல. மகிமையும் கணமும் என்னவா? தேவரீர் ஒருவருக்கு நீயே சகலத்தையும் சிருஷ்டித்தேன், உம்முடைய சித்தத்தினாலே அவைகள் உண்டாயிருக்கிறது என்று சொல்லி அவர்கள் மகிமைப்படுத்தினார்கள். அல்லேலூயா. சொல்லுங்கள், அல்லேலூயா. மகிமைப்படுத்தி ஆராதிங்கள். நம்ம ஆராதனை முறைகள்ல ஒரு மாற்றங்கள் வரணும். சும்மா வெளிப்பிரகாரமா இல்ல. மார்க்கு 7:7 இயேசு சொன்னார், இயேசு சொன்னார். மத்தேயு 15:7 மார்க்கு 7:7 வாசித்து பார்த்தால் அங்கு ஆண்டவர் சொல்லுகிறார், வாசிக்க கேட்போமே. மனுஷருடைய கற்பனைகளை உபதேசங்களாக போதித்து, மனுஷருடைய கற்பனைகளை உபதேசங்களாக போதித்து வீணாய் எனக்கு ஆராதனை செய்கிறார்கள் என்றும். ஆராதனையில என்ன ஆராதனை இருக்கா? வீணாய். சத்தமா சொல்லுங்க, பூரா வேஸ்ட் ஆயிடுச்சு. எல்லா வேஸ்ட், ஓடின ஓட்டம் வேஸ்ட், வாழ்ந்த வாழ்க்கை வீண். ஏன்னா வீணாக ஆராதனை பண்ணுகிறார்கள். இப்ப நல்ல சமைச்சு வச்சிட்டீங்க, நல்ல ஒரு மீன் குழம்பு இருக்குது, பாசிங் ப்ரேயர்ல சொல்லக்கூடாது சொல்லிட்டேன், திடீர்னு பல்லி அதுல விழுந்தா பல்லியை வெளியே எடுத்து போட்டு தோத்திரம் பண்ணிட்டு சாப்பிடும் மனசு வருமா? செத்துக்கித்து போயிட்டா என்ன வரும்? வீணா போச்சே. இப்ப வேற ஜோம் பண்ணி ஃபெய்த்ல பல்லி விழுந்தால் என்ன, எது விழுந்தால் என்ன, அப்படி ஆட்கள் நிறைய இருக்குது. அது வேற. இப்ப நம்ம ஓட்டங்கள், நம்ம உழைப்புகள், நம்ம ஆராதனைகள், நம்ம கிரியைகள் எதுவுமே வீணா போயிடக்கூடாது. அர்த்தம் உள்ளதா இருக்கணும், பலன் உள்ளதா. சொல்லுங்க, பலன் உள்ளதா இருக்கணும். சொல்லுங்கள், அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த ஜனங்கள் உதட்டினால் என்னை துதித்து. சொல்லுங்க, அந்த வசனத்தை வாசிப்போமே. அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக, இந்த ஜனங்கள் தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள், உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள், அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாய் விலகி. இருதயம் எங்க இருக்குதா? தூர கர்த்தரோடு இல்ல, அது என்னை விட்டு தூரமாய் இருக்கிறது, என்னை விட்டு விலகி இருக்கிறது. உதட்டினால் என்னை துதித்து இருதயமோ விலகி இருக்கிறது. வீணாக எனக்கு ஆராதனை பண்ணுகிறார்கள். அப்ப அப்படின்னா நம்ம எப்படிதான் ஆராதனை பண்ணுவது, எப்படிதான் துதிப்பது, எப்படிதான் ஜெபிப்பது,
நமக்கு 1000 கேள்விகள் இருக்கும். ஆராதனை என்பது உங்களை ஆவியானவர் இயக்குவது. அல்லேலூயா, சத்தமா சொல்லுங்களேன், அல்லேலூயா. வேத வசனத்தை வாசித்து பாடி துதித்து கர்த்தரை மகிமைப்படுத்தும் போது என்ன நடக்கும் தெரியுமா? பவுல் அதை ரொம்ப அழகாய் எழுதுகிறார். எப்படி எழுதுகிறார் தெரியுமா? வாசிப்போம். ரோமர் 12:1-2 வசனத்தை வாசிங்கள். 2 வசனத்தை வாசித்துட்டு 1 வாசிப்போமே. 2 வாசித்தா தான் உங்களுக்கு இது புரியும். நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல், எல்லாரும் சொல்லுங்கள், நீங்கள், நாங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு உலகத்துக்கு ஏற்ற ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும், என்னவா தேவனுடைய நன்மையும், நன்மை எது, பிரியமும் எது, பரிபூரணமான சித்தம் எது என்பதை பகுத்தறியத்தக்கதாக. இப்போ ஒண்ணு வாசிங்களே, இப்போ மனம் புதிதாகிறதுனாலே, உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே, எல்லாரும் சொல்லுங்க, மனம் புதிதாகிறதுனாலே என்ன அடையணுமா? நீங்க ஆராதிக்கும் பொழுது, நாங்கள் ஆராதிக்கிற தேவன் யார்? எங்களை தப்புவிக்க வல்லவர். ரொம்ப இமோஷனான ஒரு நேரம். தானியேல் வந்து ஒரு பெரிய அதிகாரி, ராஜாவுக்கு அடுத்த அந்த ஸ்தானத்தில் இருக்கிறான். கீழ் அதிகாரி எல்லாம் கூப்பிட்டு, ஏய், நான் தானே உன்னை அப்பாயின்ட் பண்ணேன், என் ஆட்சியில் தானே உனக்கு இந்த வேலை கொடுத்தேன், நீ சொல்லியிருக்க கூடாதா, ராஜாட்ட அதை பேசியிருக்க கூடாதா? தனக்கென்று, தன் லாபத்துக்கு என்று அங்க ஒரு கூட்டத்தை எழுப்பி முறையிட்டு யுத்தம் பண்ணி சண்டையிட்டு மறியல் பண்ணி என்னென்னமாவது பண்ணி இருந்திருக்கலாம் இல்ல? சொல்லுங்க, பண்ணிருக்கலாமா இல்லையா? தன் நியாயத்தை எடுத்து சொல்லலாமா சொல்லக்கூடாதா? நம்ம இது, எனக்கு இது நியாயம் கிடைக்கணும், நம்ம இது உடனே சொல்லுவோம், எனக்கு இதுல நியாயம் கிடைக்கணும், நான் ஆதியில இருந்தேன், என் காசு இதில் போட்டிருக்கேன். ஒரு சபையில் ஒரு தலைமை மாறும் பொழுது பார்த்தா சண்டை ஃபுல்லாக தான் சொல்கிறேன், ஆஃபில் சொல்ல. ஆமாம், ஃபுல்லுன்னா நீங்கள் என்ன தப்பாக நினச்சிடாதீங்க. ஆமாம், அந்த ஃபுல் காசு ஃபுல்னு சொல்கிறவங்க அந்த இதை உடனே அங்கே அதை யூடியூப்பில் போட்டு அதை 100,000 பேர் பார்த்துருக்கான். இப்போ ஏன் சொல்லுகிறேன் என்று சொன்னால், இப்படிலாம் நம்ம இப்போ முறையிடுறாங்க. கற்றுக்க வேண்டியது நிறைய இருக்குது. நம்ம குடும்பத்தில் உனக்கு வர வேண்டிய நீதி வரல, வர வேண்டிய சொத்துல நீதி வரல, உன் வீட்டுக்காரன்ட்ட நியாயம் கிடைக்கல, நீங்க உடனே சப்போர்ட்டுக்கு அவரு இவரு அங்க போற இங்க போற, உங்களுக்கு நீங்க ஆராதிக்கிற தேவனே போதும். ராஜாவை தூங்க விடாம அவர் தான் ராத்திரி பூரா நித்திரை வட விடாமல் பண்ணினவர். சொல்லுங்கள், அல்லேலூயா. நீங்கள் ஆராதித்தால் உனக்கு ரோதமாய் எழும்புகிறவனை தூங்க விட மாட்டாரு. சொல்லுங்கள், அல்லேலூயா. நியாயத்தில் நிற்பார். எதில் நிற்பாரு? என்னத்துக்காக தூக்கி போட்ட மோதிரத்தை முத்திரையெல்லாம் வச்சுட்டு வந்திய, உன் சோத்துல மண்ணலி போட்டானா? ஓ ராஜ்யத்தில் உனக்கு வந்து எவனோ பேர் கொள்ளையடிச்சு சுருட்டிட்டு போனானு, உனக்கு உண்மையா இருந்தானு, உன் காரியத்தில் ஏதாவது செஞ்சானா? அவன் காரியத்தில் அவன் ஜெபம் பண்றான். இன்னைக்கு நம்ம குடும்ப காரியங்களை எல்லாம் அந்த ஊழியத்தில் அந்த சபைகளை கொண்டு வந்து இழுத்து வச்சு நார வச்சிடறோம். அதெல்லாம் செய்யாதீங்க. அவங்க அது டசன்ட் மேட்டர். அது ஆண்டவர் அவங்களை அங்கே சரி பண்ண முடியும். அதை கொண்டு வந்து அப்படிப்பட்ட ஒரு ஆள் இங்கே இருக்கக்கூடாது. அப்படின்னா நீயே உலகத்தை விட்டு வெளியே போகணும். நம்ம பாவத்தை மன்னிச்சவன் அவங்க பாவத்தை மன்னிக்க முடியும். சொல்லுங்கள், அல்லேலூயா. சொல்லுங்கள், அல்லேலூயா. இப்ப ஆண்டவர் பாருங்க, கர்த்தர் அந்த ராஜாட்ட பேசி தூங்க விடாம அவன் கண்டுபிடிச்ச, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவன். இப்படி ஆராதனை பண்ண தானியேலுடைய மனம், எல்லாரும் சொல்லுங்க, சிங்க கோயில போய் மறுரூபம் ஆயிடுச்சு. சத்தமா சொல்லுங்க. இன்னைக்கு ஆண்டவர் இந்த முகாமுக்கு, இந்த ஆராதனை தேவன் உங்களை ரொம்ப மறுரூபப்படுத்த போறாரு. சத்தமா சொல்லுங்களேன், அல்லேலூயா, அல்லேலூயா.
உங்க உங்க வாழ்க்கையில ஒரு திருப்பு முனை கொண்டு வரப்போற. அதனாலதான் உங்க மனம் புதிதாகிறதுனால உங்க பழைய கிரியைகள் மாம்ச கிரியைகள் எல்லாவற்றுக்கும் ஒரு முடிவை கட்டி இனி நான் போராடுவதில்லை, கர்த்தர் அதெல்லாம் பார்த்துக்குவார். உங்க மனம் என்ன ஆகும் சொல்லுங்களேன், என்ன ஆகும்? இதை செய்யாத பட்சத்தில் உங்களை அர்ப்பணிக்காம உங்க சரீரத்தை அர்ப்பணிக்காம அந்த ரோமர் 12:1 எடுத்து வாசிங்களே. அப்படி இருக்க சகோதரரே, அப்படி இருக்க சகோதரர்களே, நீங்கள் உங்கள் சரீரங்களை உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமமான ஜீவ பலியாக ஜீவ உயிருள்ள பலியாக ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்க சரீரங்களை ஒப்புக் கொடுங்கள். அப்படி ஒப்பு கொடுக்காமல் போனா என்ன ஆகும் சொல்லுங்க. அப்படி ஒருவேளை உங்க சரீரத்தை ஆராதனையில ஒப்பு கொடுக்காம நீங்க மேலோட்டமா உதட்டிலே பாடிட்டு இருந்தீங்கன்னா என்ன ஆகும்? மலங்கிரும். உங்க ஆயுதம் என்ன ஆயிடும் சொல்லுங்களே. உன்னை போரடிப்பதற்கு புதிய யந்திரமா மாற்றுவேன் கர்த்தர் சொன்னாரா இல்லையா? பழச செஞ்சு 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 பேதுரு வெட்டும் போது நல்லாதான் குறி வச்சு தான் வெட்டினாரு. மண்டையில வெட்டு விழுந்தது காதல போய் உரசி போயிடுச்சு. ஏன்னா அருவாள பதம் இல்லை. அதான் இன்னைக்கு வந்து நமக்கு இது எல்லாம் வர அத ஒரு எல்லை மீறி போவதற்கு காரணம் சில பிரச்சனைகள் நம்ம 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 ஆயுதங்கள் மலங்கி இருக்குது. அதை சரி பண்றதுக்கு தான் ஆண்டவர் உயர்த்துவதற்கு தான் தானியேலை சிங்க கோயிலுக்குள்ள அனுப்பி ராஜாவை தூங்க விடாம பண்ணி இப்ப முழு தேசத்திலே ஒரு சட்டம் கொண்டு வர வச்சிட்டாரு. முத நாள் சட்டம் இந்த ராஜா நிறுத்தின பொற்சிலை தவிர வேற யாரையும் வணங்க கூடாது சொல்லுங்க சொல்லுங்களே. சட்டம் நடம் போட்டாங்களா இல்லையா? அதுக்கு மோதிரம் முத்திரம் போட்டாங்களா இல்லையா? அவங்க தான் போட்டாங்க, அவங்க தான் சிலை வச்சாங்க. இப்போ நிறைய இடத்துல அங்கே இருக்கிற சிலைகளுக்கு காய்ச்சலாம், மூச்சு நின்று போச்சான். டாக்டர் அனுப்பி அவரும் டாக்டர் இருக்கான் பாருங்க, அவன் டாக்டர் என்ன எதுக்கு அவனும் போய் அந்த இதை வச்சு செக் பண்ண மூச்சு இல்லை. ஜீவன் உள்ள தேவன் நம்முடைய தேவன் சொல்லுங்க அல்லேலூயா. நாள் வரும் யார் வச்சு ஆண்டவர் நீ ஸ்தாபிச்சு இதை வணங்கன்னு சொன்னியோ உன்னை மாத்த கர்த்தரால முடியும். பலத்தினாலும் அல்ல சொல்லுங்க, பராக்கிரமத்தினாலும் அல்ல. தானியேல் ஆராதிக்கிற தேவனே ஜீவனுள்ள தேவன் என்று சொல்லுகிற நாட்கள் இந்த தேசத்துல வருமா வராதா என்பதை அந்நிய கண்கள் அல்ல நம்முடைய கண்களை காணும்படி கர்த்தர் நம்முடைய கிரியைகளுக்கு தக்க பலன் அளிக்க போகிறார். கர்த்தருக்குள் உங்கள் பிரயாசம் விருதாவாகாது, உழைப்பு விருதாவாகாது. எத்தனையோ முகாம்களை கிட்டத்தட்ட 30 வருஷத்துக்கு மேல நாம் இந்த திருப்பத்தூரில் நடத்தி விட்டோம், அழுது விட்டோம், மண்டியிட்டோம், முட்டினோம், மோதினோம். இனி இந்த சிங்க கோயிலிருந்து கர்த்தர் அத்தனை பேரையும் வெளியே கொண்டு வந்து இந்த தேசத்துல தலை நிமிர்ந்து நடக்கும்படி சொல்லுங்க அல்லேலூயா. சொல்லுவாங்க இவர் 10,000 பிசாசை விரட்டினவர், உங்க தெருவில் உங்க ஏரியாவில் அப்படி தான் கர்த்தர் உங்களை வைக்க போறாரு. 10 பேரை உயிரோட எழுப்பினவர், ஆமாம், அல்சர் வியாதியை சுகமாக்கினவர், மருத்துவமனையை மூட வச்சுட்டு வந்தால் இவர் தான். அங்கே இருக்கிற அட்மிட் பண்ண ஆளெல்லாம் ஜோம் பண்ணி துதிச்சு ஆராதிச்சு அற்புதமாக வெளியே கொண்டு வந்தவர் இவர். சவக்கடங்கள் இருக்கிறவங்க வெளியே கொண்டு வர்ற நாட்களெல்லாம் வரும். இப்படித்தான் தானியேல ஆண்டவர் என்ன செஞ்சாரு, மனதை மறுரூபமாக்கி. எல்லாரும் சொல்லுங்கள், மறுரூபமாகும். நம்ம ஆராதனை பண்ணும்போது இந்த மலங்கி கிடக்கிற அப்படியே இழந்திருக்கிற எல்லாவற்றையும் ஆண்டவர் என்ன செய்ய புதுப்பித்து உயிர்ப்பித்து உங்கள் மனம் புதிதாகிறதுனால. எல்லாரும் சொல்லுங்க, நீங்கள் என்ன அடையிறீங்க, அவரை போல மாறிறீங்க. உங்க சாயல் அவருடைய சாயல் வந்துருது சொல்லுங்க அல்லேலூயா. இன்னும் சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. உங்கள் மனம் புதிதாகிறதுனால மறுரூபம் ஆகி
அவருடைய சாயலுக்கு ஒப்பா மாறிடும். இப்போ உங்களை கண்டாலே உங்களுக்குள்ள ஒரு வல்லமை இருக்கிறது, ஒரு கிருபை இருக்கிறது, உள்ளான மனுஷன்ல என்ன இருக்குது, பலன் இருக்கு. இதுக்கு வெளி அலங்காரம் தேவையே இல்லை. வெளி அலங்காரம், மனுஷன் வெளி தோற்றத்தை தான் பார்ப்பான். நம்ம இன்னைக்கு வெளி தோற்றத்தை தான் பார்க்குறோம். சூப்பராக இருக்கு, நல்ல ஆலயம், நல்ல ஏசி, ரொம்ப நல்லா இருக்கு, கோட்டு சூட்டு, பிரமாதம். மியான்மர் போயிருந்தேன், அங்கே இருக்கிறவங்க யாருமே ரொம்ப இந்த மாதிரி சேலைகளோ கோட்டு சூட்டெல்லாம் போட்டது கிடையாது. கையிலி தான் கட்டியிருப்பாங்க. கையிலனா அப்படியே அப்படியே முடிஞ்சிடும். எனக்கு ஒன்று வாங்கி கொடுத்தாங்க. நான் பார்த்தேன், இது கட்டி என்னமாவது ஆகி போச்சுன்னு வைங்க. அது சொல்லிட்டேன், இதெல்லாம் வேண்டாம். வெளி தோற்றத்தில் நம்ம, ஆனால் அவங்க ஆவியில் ஆராதிக்கிறத பார்த்தா, இப்போதான் சில ஒரு 10 வருஷத்துக்குள்ளே தான் பைபிள் உள்ளே போயிருக்குது. இராணுவ ஆட்சி முடிஞ்சு கர்த்தர் ஒரு பெரிய சந்ததியை எழுப்பி கொண்டிருக்கிறார். சொல்லுங்கள் ஆலேலூயா, சொல்லுங்கள் ஆலேலூயா. இனி வர்ற நாட்கள்ல உங்க மனதை ஆண்டவர் புதிதாக்கி அவருக்கு பிரியமாய் நடக்க செய்ய போறாரு. அவர் சித்தத்தின்படி செய்கிற ஒரு கோரேசின் ஆவியை ஏவினது போல உங்க குடும்பங்களை அத்தனை பேரை ஏவ போறாரு. சொல்லுங்க ஆலேலூயா. உங்களை விட்டு பிரிஞ்சு போன, உங்களை முடக்கி, உங்களை வளர விடாம, உங்க ஊழியத்தை கெடுத்து முன்னேற்றத்தை தடுத்த அத்தனை, உங்களை அடிமைப்படுத்தின அத்தனை பேர் மேலையும் ஆண்டவர் நீதி செலுத்த போறாரு. இன்றைக்கு காலையில நான் ஆராதித்த போதே எனக்கு ஆண்டவர் பேசினார், உன்னை அடிமைப்படுத்தின அத்தனை பேர் மேலையும், உன்னை முடக்க நினைத்த அத்தனை பேர் மேலையும் நான் நீதி செலுத்துவேன். சொல்லுங்கள் ஹல்லேலூயா. அது பாரவனானா இருந்தால் என்ன, நேபுகத்நேச்சரா இருந்தால் என்ன, எந்த ராஜ்யமா இருந்தால் என்ன, இனி நீங்க அவரை அடக்குவீங்க. தலைகளை உயர்த்துவா, உங்க மனதை புதிதாக்குவா. வெளி அலங்காரம் எல்லாம் நீங்க அதெல்லாம் நம்பாதீங்க. உங்க உள்ளான அலங்கரிக்க போறார். 1 பேதுரு 3 அதிகாரத்துல அதைத்தான் சொல்றாரு, புறம்பான அலங்காரமாயிராமல். அந்த 3-4 வசனத்தை வாசிங்களே, 3-4 வசனத்தை. 1 பேதுரு, வயிறை பின்னி பொன்னாபரணங்களை அணிந்து உயர்ந்த வஸ்திரங்களை உடுத்திக் கொள்ளுதலாகிய. தாவீது பாருங்க, கோலியாத்து உடுத்தினது மாதிரிலாம் உடுத்திட்டு போல. கோலியாத்து அப்படியே சருகையெல்லாம் உடுத்தி, பட்டு சேலையெல்லாம் உடுத்தி, பட்டு வேட்டியெல்லாம் உடுத்தி, அப்படி அவர் பார்க்கும் போதே அப்படி ஜெக ஜோரியா வந்து நிக்கிறாங்க. சவுலே அசந்து போய் பார்த்துக்கிட்டு இருக்கான். கர்த்தரை பார்க்கறது போல யாரை பார்த்தான், அவன் 6 அடி உயரம். ஆஹா, அவன் ஈட்டி ரொம்ப நல்லா இருக்கு. இதையே தான் பார்க்குறோம் இன்னைக்கு சூழ்நிலையை பார்க்குறோம். ஆனால் தாவீது என்ன செய்தா, அதை பார்க்கல. அதத்தான் சொல்றாரு, வெளி அலங்கரிப்ப வாசிப்போம். மயிரை பின்னி பொன்னாபரணங்களை அணிந்து உயர்ந்த வஸ்திரங்களை உடுத்தி கொள்ளுதலாகிய புறம்பான அலங்காரம் உங்களுக்கு அலங்காரமாயிராமல். சொல்லுங்க, அலங்காரமாயிராமல் அழியாத அலங்கரிப்பு. அதுக்கு முன்னாடி இவர் நல்லா உபவாசம் பண்ணி, ஜெபம் பண்ணி, காட்டுல தனித்து இருந்து, பெலத்தின் மேல் பெலன் அடைந்து, ஈட்டியை காட்டிலும் வில்லை முறிக்கிற தேவன் என்னோடு இருக்கிறார். உம்மாலே ஒரு சேனைக்குள் பாய்வேன், மதிலை தாண்டுவேன். சவுல் வந்து வெளி தோற்றத்தையே தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறான். அவன் 6 அடி உயரம், இவன் 3 அடி இருக்கிறான். 2 அடி கட்டை போட்டு உயர்த்தினா கூட இவன் நிறுத்த முடியாது. இப்படி தான் பார்த்துட்டு இருக்கிறான். இவன் நின்றுவானா, ஜெயிச்சிருவானா, பார்த்துருவானா, இல்லை. உள்ளான மனுஷனில் வல்லமையா பலன் அடைந்தா. இந்த அலங்காரம் தான் எங்கேருந்து வருதுன்னா, இது எந்த பியூட்டி பார்லர்லேருந்தும் வராது. யார் உங்களை அலங்கரிக்கவும் முடியாது. இது யார் அலங்கரிக்கிறதுனா, உங்கள் மனம் புதிதாகிறதுனால. எல்லாரும் சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்களே, மனம் புதிதாகிறதுனால நீங்கள் மறுரூபம் அடைந்து, ஜென்ம சுவாபம் உள்ள மனுஷனை களைந்து போட்டு, மாம்ச சரீரத்தை புறம்ப தள்ளி, ஆவியினாலே. எல்லாரும் சொல்லுங்க, ஆவியினாலே மாம்சத்தின் கிரியைகளை அழித்தால் பிழைப்பீர்கள்.
13 வாசிக்க மாம்சத்தின்படி பிழைத்தால் மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள் சாவீர்கள் ஆவியினாலே எல்லாரும் சொல்லுங்க ஆவியினாலே நீங்கள் அந்த ஆராதித்து தேவனை தொழுது கொள்ளும் போது பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மேல் இறங்குகிறார் ஆவியினாலே எல்லாரும் சொல்லுங்கள் ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை அழித்து சரீரத்தின் வேண்டாத காரியங்களை அப்புறப்படுத்தி அப்பாலே போ சாத்தானே சொல்லுங்கள் அப்பாலே போ இயேசு சொன்னார் அல்லவா உலகத்தின் ராஜ்யங்கள் எல்லாம் ஒரு மகிமையிலே கொண்டு வந்து அவருக்கு முன்னாடி நிறுத்தி நீ என்னை வணங்கினால் எனக்கு நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணினால் இப்ப சாத்தான் வணங்கன்னு சொல்ல மாட்டான் கொஞ்ச நேரம் என்னோட உறவாடினால் தேவனுக்கு செலுத்த வேண்டிய நேரத்தை இந்த செல்போன் கொடுத்தால் இப்பெல்லாம் 3 நாளைக்கு அதை ஆஃப் பண்ணி போட்டோம் அதை போய் தூக்கிட்டு பைபிளை தூக்கின ஆட்கள் இனி இதை தூக்கிட்டு அது இல்லாமல் இருக்கவே முடியல தலானியில் வச்சு தூங்குறான் அப்போ அந்த ஆவி இறங்காமல் என்ன செய்யும் டிஜிட்டல் இந்தியாவில் ஜியோ மோடத்தை ஜியோவை அனுப்பி வர்ற நாட்களை ஃப்ரீயாக நெட்டு வலை நீங்கள் ஆண்டவர் விட்டு விலகிறதுக்கு இப்படிலாம் திட்டங்களை அவன் கொண்டு வர்றான் நீங்கள் சொல்லுங்கள் அதை விட வலை எங்ககிட்ட இருக்குது நாங்கள் இடைவிடாமல் ஆராதிக்கிற எங்கள் தேவன் சொல்லுங்களே அல்லேலூயா அல்லேலூயா எந்த அருவருப்பான ஆபாசங்களும் எந்த கலை நிகழ்ச்சிகளும் எந்த விளையாட்டுகளும் இனி அதில் வராதபடி எங்க திறந்தாலும் எந்த யூடியூப்பை திறந்தாலும் அவன் இதை இவனை பற்றி பேசுறதுல இயேசுவின் சத்தம் ஒழிக்க வேண்டும் சாத்தானுக்கு தீமை செய்ய தெரியும் ஆண்டவருக்கு எவ்வளவு பிளான் வச்சிருப்பாரு கூகுளை வச்சு எவ்வளவு திட்டம் வச்சிருப்பாரு யூடியூப்பை வச்சு எவ்வளவு திட்டம் வச்சிருப்பாரு எத்தனை பேருடைய கிரியைகள் கிருபைகளை வெளியே கொண்டு வர நினைப்பாரு அப்ப பாருங்க சரீரத்தின் இப்ப பாருங்க இதுதான் சாத்தான் செய்யறான் நீ ஆராதனைன்னு சொன்னாதானே நீ கண்டுபிடிச்சிருவேன் இந்த இந்த வேலையை செஞ்சுட்டு அதை பண்ண அதை பண்ணுவோம் அதை பண்ணுவோம் இதை பண்ணுவோம் இல்லை நீங்கள் ஆவியினால எல்லாரும் சொல்லுங்கள் சரீரத்தின் அசுத்தமான கிரியைகளை அழித்தால் என்ன செய்வீங்க சொல்லுங்க அப்ப பிழைக்கிறது யாருனால நீங்க தான் தேவையில்லாத இந்த சில சுவாபங்களை கிரியைகளை பொல்லாத கிரியைகளை மாம்சத்தின் கிரியைகளை உங்களை விட்டு அப்புறப்படுத்துங்க அப்புறப்படுத்துங்கள் தேவையில்லாததை தவிர்த்து விடுங்கள் அப்படி செய்ய 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 உங்கள் மனம் புதிதாகிறதுனால உங்க சாயல் உங்க சிந்தனை உங்கள் சுவாபம் நீங்கள் அப்படியே ஆண்டவரோடு இணைய 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 சத்தம் போடாம சாத்தான் ஓடி போயிடுவான் சத்தமா சொல்லுங்களே அல்லேலூயா அல்லேலூயா அதனாலதான் இன்னைக்கு ஆண்டவர் அத்தனை பேரையும் உங்க லெவல்ல கத்தர் மாற்ற போறார் இனி உங்க ஊழியத்துல ஒரு ஒரு முன்னேற்றத்தை கொண்டு வர போறார் ஒரு விரிவடைதல கொண்டு வர போறார் உங்க ஆராதனை நிறமையெல்லாம் கத்தர் மாற்ற போறாரு நீ இங்க வீட்டுல இருந்து யாருக்குன்னு தெரியாமல ஆராதிச்சாலும் அந்த மாநில இருக்கிற ஆவியை விரட்டி விடுவார் ஆண்டவர் சொல்லுங்கள் அல்லேலூயா உனக்கு ரோதமா இருந்த ஒருவன் என்னைக்கோ உன்னை பார்த்தவன் உன் வீட உன் போன் நம்பர் கண்டுபிடிச்சு உன்னை பார்க்கணும் வருவானா வரமாட்டானா கர்த்தர் கொண்டு வந்து நிறுத்துவாரு மனப்பூர்வமாய் சுவிசேஷத்தை அறிவிப்பார் ஒரு வழி அடையும் போது கர்த்தர் புது வழியை திறப்பார் உங்க உங்களுடைய அந்த இதெல்லாம் மாற்ற போறார் இது அந்த மறுரூபம் ஆகும்போது இப்படிப்பட்ட சிந்தை இப்படிப்பட்ட நம்பிக்கை இப்படிப்பட்ட விசுவாசம் எல்லாம் நமக்குள் வருகிறது வருகிறது அடுத்து ஆராதனை வந்துட்டு அடுத்து என்ன செய்வீங்க ஆவியினால எல்லாரும் சொல்லுங்க மாம்சத்தின் கிரியைகளை என்ன செய்யுங்க அழைத்து நீங்கள் ஜீவனம் படும்படி தேவனோடு பிழைத்திருக்கும்படி உன்னதங்களில் வாசம் பண்ணும்படி உங்களுக்கு அவர் அதனாலதான் நம்ம ஆராதிக்கிறோம் அதுக்கு தான் ஆராதனை பண்ணுன்றாரு சும்மா பாட்டு பாட குதிக்க அதுவல்ல அது நம்மளா ஏற்படுத்தி வைத்த மனிதனுடைய கற்பனைகள் மைக்கேல் ஜாக்சன் சொல்லி ஒருத்தர் இருந்தார் இப்போ இங்கே ஒருத்தர் சென்னையில் இருக்கிறாரு அவர் மாதிரி கோட் ஷூட் எல்லாம் போட்டு அப்படி இல்லை அதெல்லாம் முடிஞ்சு போச்சு நம்ம ஆண்டவர் நம்மளை ஒரு நோக்கத்தோடு அழைத்திருக்கிறார் சத்துருவின் கிரிகளை அழிப்பதற்கு
அந்த கிரிகளை அழித்து கர்த்தருடைய கிரிகளை வெளிப்படுத்துவதற்கு தான் நம்மளை கொண்டு வந்திருக்கிறார். இப்படி ஆராதனை பண்ணி ஜெபம் பண்ணிட்டீங்கன்னா அடுத்த லெவல் உங்கள் லெவல் மாறும். அடிக்கடி உபவாசம் எடுப்பீங்க. சத்தமாக சொல்லுங்களேன், இந்த ஆராதனின் வர்ற இடத்துல போகிறா நான் வாசித்தது அடுத்து உபவாசம் போட்டுறாங்க. வந்துருது அப்போஸ்தலர் 13:2 வாசிங்களே. அப்போஸ்தலர் 13:2 எடுத்து வாசிப்போம். அவர்கள் கர்த்தருக்கு ஆராதனை செய்து. யாருக்கு ஆராதனை செய்து? கர்த்தருக்கு ஆராதனை செய்து. எல்லாரும் சொல்லுங்க, கர்த்தருக்கு ஆராதனை. 100 பேரை மேக்கப் போட்டு ட்ரெஸ், அது என்ன ஷோ, ஃபேஷன் ஷோ போட்டு. ஆமா, எப்படி கை அசைக்கணும், எப்படி ஸ்டெப் வைக்கணும் பாருங்க. தேவதூதர் வந்து நிற்கணுமா, இவங்க வந்து நிற்கணுமா சொல்கிறோம். அதெல்லாம் நம்ம வந்து இந்த ஃபுல்ல இதெல்லாம் மாற்றணும். அப்போ இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, பவுல் மாதிரி ஒரு ஆராதனை வீரர், எனக்கு நேரிட்ட உபத்திரங்களில் பாடுகளில் வேதனைகளில் நான் மன நிறைவோடு கர்த்தரை சேவித்தேன் சொல்கிறார். அப்போ சில 20 எதையும் உங்களுக்கு மறைக்கல சொல்லிட்டு இங்க சொல்றாரு. 13:2 வாசிப்போம் மறுபடி. அவர்கள் கர்த்தருக்கு ஆராதனை செய்து. கர்த்தருக்கு ஆராதனை செய்து உபவாசித்துக் கொண்டிருந்த போது. எல்லாரும் சொல்லுங்க, ஆராதனை செஞ்சதோடு மட்டும் இல்ல, என்ன செஞ்சாங்களா? சத்தமா சொல்லுங்க, உபவாசித்துக் கொண்டிருக்கிற போது. உபவாசித்துக் கொண்டிருக்கும் போது பர்னபாவையும் சவுலையும் நான் அழைத்த ஊழியத்துக்காக அவர்களை வந்து ஆண்டவர் யாருக்கும் கொடுக்காத ஒரு தாளந்த ஊழியத்தை கொடுத்து 8 செருப்பா 10 செருப்பா மாத்திட்டார். அவர் எல்லையை விரிவுபடுத்திட்டார். சொல்லுங்க, அதுதான் சொல்லுங்கள். அலையலூயா, இன்னும் சத்தமா சொல்லுங்கள், அலையலூயா. செருப்பை கடிக்க வைக்கல, இதுதான், இதுக்குள்ளதான் இருக்கணும், இதுக்குள்ளதான், இதுதான் ஊழியம், இவ்வளவுதான் வருமானம், இவ்வளவுதான் இதுதான். அப்படி அல்ல, எல்லையை விரிவுபடுத்துகிறவர். ஆராதனை பண்ணி கொண்டிருக்கும் போது ஃபாஸ்டிங் எடுக்க வச்சுட்டேன், உபவாசிக்க வச்சுட்டேன், உபவாசித்து ஜெபிக்கிறாங்க. 84 நிறைந்த ஒரு அண்ணாள் ஒரு பெண் இருந்தாங்க. லூக்கா 2:37 அந்த அம்மாவை பற்றி பைபிள் சொல்லுகிறது, விதவை ஆன பின்பு தேவாலயத்தை விட்டு நீங்காமல் அள்ளும் பகலும். எல்லாரும் சொல்லுங்க, உபவாசம் பண்ணி, அந்த ஜபம் பண்ணி, ஆராதனை பண்ணி சொல்லுங்க. அந்த அம்மாவுக்கு யாரு பிச்சு ஸ்கேல் மேஜர் மைனர் யார் ஆர்கன் போட்டிருப்பா? தேவதூதர் இறங்கி வந்திருப்பாங்க. சத்தமா சொல்லுங்களேன், அலையலூயா. இந்த ஆளுகளை வாசிக்கிற ஸ்டாலின் ஒன்றும் சொல்லல, இந்த வாசிக்கிற ஆளுகளை பிடிக்கிறதே பெரிய பாடர். அன்னைக்கு காலையில் தான் ஃபோன் பண்ணுவான், அண்ணே முக்கியமான வேலை, என்ன நீ வரமாட்டேன், வரமாட்டேன், இன்னொரு இடத்துக்கு போகிறேன், அங்கே ஏற்கனவே புக் பண்ணாங்க, தெரியல. வாசிக்கிறோம், அவங்க என்ன தான் எதிர்பார்ப்பாங்கன்னு தெரியாது. அப்போ அதெல்லாம் இல்லை, நான் நினச்சிக்குவேன் பரவாயில்லையா, பர்மா போயிருந்தேன், ஒரு ஒரு மியூசிஷியன் கிடையாது, என் பாணியில் நான் பாடி ஆமாம் நடத்திட்டு வந்த ரெண்டு நான் அந்த கூட்டத்துக்கு வந்தவங்கெல்லாம் 3 சாட்சி சொன்னாங்க. 2 தூங்கலைங்க, ராத்திரி பூரா பாட்டு ஓடிக்கிட்டு இருந்துச்சு, அஞ்சிடாதே அழுதுடாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. சொல்லுங்க, அலையலூயா சொல்லுங்களே, அலையலூயா. அண்ணாள் 84 நிறைந்தவள், தேவாலயத்தை விட்டு நீங்காமல் ஒரு பலவீனம் இல்லை, ஒரு சோர்வு இல்லை. 50 வந்தாலே எலும்பு தேய்மானம் வருது, இடுப்பு வலிக்குது, அது வலிக்குதுன்னு சொன்ன அப்படிப்பட்ட அந்த உலகத்தில் நீங்க நல்லா ஆராதுறீங்க, கர்த்தர் உங்களுக்கு பலன் தருவா சொல்லுங்க, அலையலூயா. ஆண்டவர் சுகம் தருவார், சும்மா தேவையில்லாதெல்லாம். ஏன்னா நான் இப்படியே சொல்லிதான் ஜெபம் பண்ணி பழக்கம், என் ரத்தத்தோடு இயேசுவிடத்தம் கலப்பதாக சொல்லி சொல்லி நிறைய போயிடுச்சு. என்னை விட்டு ஒன்னே ஒன்று இருந்துச்சு, கெட்ட கழுப்பு கொஞ்சம் ஜாஸ்தி இருந்துச்சு, அது போயிடுச்சு. இப்போ டாக்டர் இல்லை நார்மல்ன்ட்டார், ஏசு இருந்தால் நார்மல் தான் சொல்லுங்கள், அலையலூயா சொல்லுங்களேன். அவர் வந்துட்டு அந்த தேவையில்லாமல் எதாவது உனக்கு உணவு ஐட்டம் ரொம்ப ருசின்னு நினைக்கிறியா, இவரை ருசியாக வச்சுருங்களே, அதை தியாகம் பண்ணிடுங்களே, அதான் உபவாசம்.
எது எல்லாம் உனக்கு இப்ப நீ பிடிக்குதுன்னு நினைக்கிறியோ அந்த சேர்ல பத்திரமா வச்சிருக்கீங்கள. என் மனைவி நிறைய அந்த மாதிரி வச்சிருந்தா, நேற்று அவள் பிறந்த நாள் அது கூட நிறையா வந்துருச்சு, அது வேற. அப்போ ஆண்டவர் சொன்னார், அந்த வச்சிருக்கல புதுசாக அதை கொண்டு போய், கலர் சூப்பர் கலர் ஆண்டவர், அதை விட நீ சூப்பர்மா. ஆண்டவர் பேசி கொண்டு கொடுத்து, ஒன்றை கொடுத்து 1000 சம்பாதிச்சவ இருக்காளே. பாருங்க, இப்போ நமக்கு எதெல்லாம் ருசி எதெல்லாம் நல்லதுன்னு நினைக்கிறீங்களோ அன்னால் அதைத்தான் செய்த, இதான் உபவாசம். சாப்பிடாமல் இருந்து ஆண்டவரை எல்லாவற்றை காட்டிலும் நீரே எனக்கு எல்லாம் சொல்லுங்களே, உம்மை விட வேற ஒரு விருப்பம் எனக்கு இல்லை. அன்னால் அப்படித்தான் ஆராதித்து ஜபம் பண்ணும்போது மெசியாவை கண்டாளா இல்லையா, இயேசுவை பார்த்தாங்களா இல்லையா? இன்னைக்கு நீங்க இப்படி செஞ்சீங்கன்னா அவரை பார்ப்பீங்க, அவர் உங்களுக்கு தன்னை வெளிப்படுத்துவார். சொல்லுங்க, வெளிப்படுத்துவார், அடுத்த நிலைக்கு உங்களை கொண்டு போவார். சொல்லுங்க, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, இன்னும் சத்தமா சொல்லுங்க, ஹல்லேலூயா. அதைத்தான் தானியேல் செய்தார். நாங்கள் இடைவிடாமல் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க, அடுத்த நாளே சட்டம் ஏற்றப்பட்டுச்சு. தானியேல் ஆராதிக்கிற தேவனே ஜீவன் உள்ள தேவன். சொல்லுங்க, நாங்கள் ஏற்படுத்தி நாங்கள் பின்பற்றின எல்லாம் போச்சு. ஆமாம், இனி இவர்களே என்ன செய்யணும், பூமியில் இருக்கிற யாவரும் பரலோகத்தின் தேவனை துதிக்க கடவார்களாக அப்படின்னு பாபிலோன் தேசத்தில் அப்படி ஒரு சட்டத்தையே ஒரு ஜெயிலுக்கு சிங்க கோயில் போனதுனால தான் வந்துச்சு. இன்னைக்கு அப்படி ஒரு சட்டத்தை ஆண்டவர் நம்ம நாட்டில் கொண்டு வர முடியுமா முடியாதா சொல்லுங்கள். ஹல்லேலூயா, முடியும். அது போலதே ஆரம்பிக்க போகிறது. அந்நிய கண்கள் அல்ல, நம்முடைய கண்களை காண். 3 நாளைக்கு முன்னாடி ஒரு போதகர் ஒரு புத்தகம் எழுதியிருந்தா ரொம்ப நல்லா இருந்துச்சு. அவர் ஃபோன் பண்ணி பேசினேன், ரொம்ப நல்லா இருக்கு உங்க புத்தகம், இந்த வார்த்தை ரொம்ப செய்தியில எழுதலை. உலகத்தில் எழுப்புதல் ஊழியர்கள் யார் யாருன்னு எழுதியிருந்தார். அவர் சொன்னார், ஐயா நம்ம நாட்கள்ல ஒரு எழுப்புதலை காணணும். அவருக்கு வேற ஆசையெல்லாம் இல்லை. பாருங்க, நம்ம நாட்கள்ல நம்ம காலம் முடிகிறதுக்குள்ளேயே இந்தியாவில் எழுப்புதலை பார்த்துடணும். ஒரு சின்ன ஜெபம் பண்ணுங்க, அதுக்காக ஜெபம் பண்ணு. நீங்கள் ஃபோன் சரியாக பண்ணுறீங்க, பாருங்க என்ன. இப்போ உடனே அவர் சொன்ன எனக்கு இது சாப்பிட மனம் இல்லாமல் போக எப்படி இருக்கு பாருங்களேன். இதுதான் ருசி, இதுதான் சுவை, இதுதான் ஆராதனை, இதுதான் உபவாசம். இப்படிப்பட்ட பழிகளின் மேல் கர்த்தர் பிரியமாக இருக்கிறார். சொல்லுங்கள் ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆராதனை செய்யுங்கள். ஆண்டவர் நம்மளை மறுரூபமாக்கி உங்கள் மனம் புதிதாகிறதுனால என்ன செய்வாரா, மறுரூபப்படுத்துவார். இன்றைக்கு எல்லாவற்றையும் உங்கள் குடும்பம், உங்கள் வேலை, உங்கள் வருமானம், நம்ம ஊழியம், நம்ம முழங்கால்கள், நம்முடைய வேத வாசிப்பு எல்லாவற்றிலும் ஆண்டவர் நம்மளை மறுரூபப்படுத்த போகிறார். சொல்லுங்க ஹல்லேலூயா. இனி நேரம் போட்டு லிஸ்ட்டு போட்டு ஜெபம்ன்ற அந்த பழக்கமே போய், நீயா எப்போ முடிச்சு ஆண்டவர் உன்னை எப்போ விடுறாரோ அந்த அளவுக்கு நீ அவருடைய ஆவியால் நிரப்பப்பட போகிறாய். கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்க போகிறார். தானியேல் கர்த்தரை ஆராதித்தார். என்ன வந்தாலும் சரி, எனக்காக ஜீவனை கொடுத்தவருக்கு இந்த சிங்க குகையில இது கூட செய்யலாம். இந்த பூமியில வாழ்ந்து பலன் தன்னை தாழ்த்தி பரலோகத்தின் தேவனை நோக்கி அவன் ஆராதித்தார். ராஜா எப்ப உள்ளதல்னான் அவருக்கு தெரியல, எப்ப வந்து துயர குரல்ல கூப்பிட்டான்னு தெரியல. துயரம் தானியேலுக்கு அல்ல, ராஜாவுக்கு தான். இந்த ராஜா தள்ளிவிட்டு போனானோ பாதிப்பு உனக்கல்ல, உன்னை வேதனைப்படுத்தினவனுக்கு தான் பாதிப்பு வரப்போகிற, உன்னை ஒடுக்கினவனுக்கு தான் பாதிப்பு வரப்போகிற. நீ உள்ளே விழுவதனால் உனக்கு நஷ்டம் அல்ல, பிள்ளையை படிக்க வைத்து படுக்க வைத்து ஓங்கி வெட்டுவதனால் நீ ஈசாக்கை இழப்ப போவதில்லை,
பாதிப்பு நீ உள்ளே இருந்தால் கர்த்தருக்குத்தான், உன்னை வெளியே கொண்டு வந்தால் கர்த்தருடைய நாம மகிமை அடைய போகிறது. கர்த்தர் பயங்கரமாய் வெளியே வர கொண்டு வர போகிறார், எல்லா சிறை இருப்பிலிருந்து வெளியே கொண்டு வர போகிறார், உன்னை ஒடுக்கினவர்களை இல்லாமல் போக பண்ண போகிறார். சொல்லுங்க தேவனேன்னு சொல்லுங்க, தேவனேன்னு சொல்லுங்க, வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க. இப்பொழுது மகிமை இறங்குகிறது, இரட்டிப்பான வல்லமை இறங்குகிறது, இயேசுவின் நாமத்தினாலே. எங்களுடைய ஜெப மெத்தடுகள் எல்லாம் மாறுவதாடா, ஊழிய மெத்தடுகள் எல்லாம் மாறுவதாக, மெத்தடுகள் மாறுவதாக. நாங்க வைத்திருக்கிற திட்டங்களில் அல்ல, உங்களை அடக்கி கண்ட்ரோல் பண்ணுவதற்கு தேவனுடைய திட்டத்துக்குள் நாங்கள் வந்து விடுகிறோம், அந்த பரம தரிசனத்துக்குள் இணைந்து விடுகிறோம், அதற்கு கீழ்ப்படியும்படி எங்களை அர்ப்பணித்து விடுகிறோம். சொல்லுங்க நன்றி ஆண்டவரே, சொல்லுங்க அல்லேலூயா. இன்னொருவரை கொண்டல்ல, உன்னை கொண்டே காரியங்களை செய்ய போகிறேன். விழுந்தாரோ அந்த தானியங்களை வைத்தே, தானியலை வைத்தே தேசத்தின் காரியத்தை செய்ய, இன்னொரு ஆளை கொண்டு வந்து ஜாமீன் எடுக்கவோ ரெக்கமெண்ட் பண்ணுவோ தேவன் அனுமதிக்கலை. அதே தேவன் உன்னை கொண்டே செய்ய போகிறார். நீ எந்த குழியில விழுந்தாயோ, எந்த கிணற்றில விழுந்தாயோ, நீயே வெளியே வர போகிறா. உன் சிறை இருப்பவர் மாற்ற போகிறா. நீயே எல்லா பிரச்சனைக்கும் சொல்யூஷன், தீர்வு உன் கையிலே வர போகிறது. ஆமா, விமோசனம் வர போகிறது. சொல்லுங்கள் ஹல்லேலூயா. அநாதி ஸ்நேஹத்தாலே ஸ்நேஹித்தே, உம்முடைய காருண்யத்தால் எங்களை இழுத்துங்க. நாங்கள் உண்மை ஆராதிக்கும் போது நீர் எங்களை இழுத்துக் கொள்ளுகிற தேவன், உண்மை போல மாற்றுகிற தேவன், உமது சாயலை எங்களுக்கு அணிவிக்கிற தேவன். சாத்தான் பண்ணி எங்களை அலங்கோலப்படுத்தின நிர்வாணத்தை உம்முடைய காருணியத்தால் இழுத்து எங்களை அலங்கரிக்கிற தேவன். பழிதப்பி விலகி போன கெட்ட குமாரனை திரும்பி வருகிற போது அவன் நிர்வாணத்தை மூடி புத்தாடை உடுத்தி அலங்கோலத்தை மாறி அவனை அலங்கரித்த தேவன். இந்த காலை வேளையிலே எங்கள் மனம் புதிதாகிறதுனால உள்ளான ஒரு அலங்கரிப்பு உண்டாவதா எங்க ஜெப ஜீவியத்தில், குடும்ப வாழ்க்கை, ஊழிய பாதையில், எங்க தேசத்துல நீர் விரும்புகிற ஒரு முன்னேற்றம் மாற்றம் வருவதாக, வருவதாக. ராஜ்யம் உம்முடையதே, மகிமை உம்முடையதே, ஆளுகை உம்முடையதே, எல்லா கனத்தையும் மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே. அல்லேலூயா.